ஓகே சார், இப்போ நம்ம இருக்கிறது சீட் ஆஃப் ஹீட். ஸோ இந்த சீட் ஆஃப் ஹீட்ல டக் டக்குன்னு கேள்விகள் கேட்கப்படும், நீங்க டக் டக்னு பதில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எஸ் ஜே சூர்யா சார் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க போறோம். வாலியில அஜித் சார் தவிர ஒரு ஹீரோ அந்த ரோல் பண்ணியிருக்க முடியும்னு யாரு நினைப்பீங்க? ஷாருக் கான். ஓகே, குவிக் சாய்ஸ், சிம்ரன் ஜோதிகா? சிம்ரன். சரி, நியூவா ஆஹாவா? ஆ அதான் சொல்லு. ஆஹா, ஆவா. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நியூ வந்து ஒரு ஃபன். உங்களோட ஃபேவரட் காம்பினேஷன் சத்யராஜ் சார், கவுண்டமணி சார்ல ஃபேவரட் காம்பினேஷன் எந்த படம்? குஷ்பு மேடம். இப்போ ஒருத்தங்களோட இந்த மாதிரி உட்காந்து காஃபி குடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க யாரு சூஸ் பண்ணுவீங்க? அமிதாப் பச்சன் சார். ஏன்னா ரைட் நவ் ஐ அம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு சவுத் இந்தியன் அமிதாப் பச்சன். அதனால ஓகே, சூப்பர். இப்போ சத்யராஜ் சார், ஒன் வேர்ட் ஆன்சர் சார். உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் கடலோர கவிதைகளா அமைதி படைய? அமைதி படை. கவுண்டமணி சத்யராஜ், மணிவண்ணன் சத்யராஜ், மூன்று ஒற்றுமை மூன்று வித்தியாசம், இந்த காம்போல நீங்க சொல்லுங்க. மூன்று ஒற்றுமை வந்து மூணு பேருக்குமே கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையும் இருக்குது, மூணு பேருமே வந்து லொல்லு ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் வந்து மூணு பேர் கோயம்புத்தூர் காரங்க. ஓகே, சூப்பர். ஒரு மூணு வித்தியாசம். மூணு வித்தியாசம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருப்பேன், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணதில். அது வந்து மணிவண்ணன் சாருக்கு சுத்தமாக கிடையாது. ஆமாம். அப்புறம் வந்து எனக்கு வந்து அதிகமாக இங்கிலீஷ் படம் பார்க்குற பழக்கம் இல்லை, ஆனால் கவுண்டமணின்னா ஊரில் இருக்கிற எல்லா இங்கிலீஷ் படம் பார்த்தேன். ஆமாங்க. என்னென்ன தமிழ் படம் எங்க இருந்து சுட்டாங்கன்னு அவருக்கும் தெரியும். உங்களுக்கு பையனா நடிக்கிறதுல ரொம்ப ஆப்டா இருக்கிற ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் கரண்ட் ஸ்லாட்ல யாருன்னு? பையனா நடிக்கிறதுக்கு கரெக்டான ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன். லொல்லுக்கு லொல்லு சூப்பரா இருக்கும். ஹீரோயின் ஹீரோயின் வந்து தீபிகா படுகோன் தான். என்ன பாரு பிரியாணி புளிக்குது புளியோதரை மாதிரி இருக்குது. மேல முட்டை வச்சிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு சொல்லணும். நீங்க என்ன சவாலஞ்ச் கொடுக்க போறீங்க? அப்பனா விஜய் சாருக்கு இந்த சவாலஞ்ச் கொடுக்கலாம். நான் குஷிகா சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பாரு, அதுக்கு தியேட்டர்ல எல்லாரும் ரொம்ப பயங்கரமா சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு சிரிச்சு ஒரு கதையை கேட்கணும். பயங்கர சவாலஞ்ச். ஐயா அவர் பயங்கரமா சிரிப்பாருங்க. யாரு அவர்? வந்து நானு கவுண்டமணி என்ன நடிச்ச படத்தினருக்கு அப்புறம் அவர் அப்படி இந்த தலைவா நண்பன்லாம் நடிக்கல. எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட கவுண்டமணி என்னை பற்றி பேசிட்டு சார், அது எப்படி சார், இது எப்படி சார், அது எப்படி சார், அந்த சீன் நடிக்கல சார், நீங்கள் சிரிச்சிட்டீங்களே சார் அப்படின்னா, ஆஃப்டர் ஸ்க்ரீன் நடந்த ஜோக்கு கவுண்டமணி என்ன ஜோக்கு இப்போ மீடியாவை இருக்குங்காட்டி அளவாத்தான்னு சொல்கிறேன். டிவி கேமரா இருக்குல்ல, அதனால வந்து அவர்கிட்ட ஃபுல்லாக சொல்லுவோம் விஜய் கிட்ட நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னு. ஃபுல்லு தடிச்சு சிரிக்கும் பார்த்து. அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசி செக்மெண்ட், நோ ஆர் கோ. உங்களை பத்தின கேள்விகள் மட்டும் தான் நான் இதுல கேட்க போறேன். உங்களை சார்ந்தவர்கள் பத்தி இருக்கலாம், உங்ககிட்ட நான் சத்யராஜ் சார் பத்தி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன், அது நீங்க எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பாக்கலாம். சோ முதல்ல உங்ககிட்ட தான் கேட்க போறேன் சார். சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல சத்யராஜ் சார் பேர் என்ன? ஐயோ பெரிய தல. பேரு பேரு தெரியல. ஓகே, அடுத்தது கிழக்கு சீமையில படத்துல சினிமாடோகிராஃபர் யார்? கண்ணன் சார். ஓகே,
உங்க படம் குஷி முடிச்சிட்டு உங்களுடைய ஹீரோ விஜய் சார் அடுத்ததா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் என்ன சொல்லு? ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான். பிரியமானவளே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் தானே பண்ணாரு உங்களது. மே 19th அது அக்டோபர் 13th. அப்படியா? ஆமா. ஓகே.